எனக்கு அன்பானவர்களே, லூக்கா 17 அதிகாரம் 10 வசனத்தை வாசித்து பாருங்கள். நீங்களும் உங்களுக்கு கட்டளையிடப்பட்ட யாவற்றையும் செய்த பின்பு நாங்கள் அப்ரோஜனமான ஊழியக்காரர் செய்ய வேண்டிய கடமையை மாத்திரம் செய்தோம் என்று சொல்லுங்கள் என்றார். இயேசு சீஷர்களுக்கு சொல்லும்போது, நீங்கள் ஊழியெல்லாம் செய்கிறீங்க, இதெல்லாம் செய்துட்டீங்கன்னு சொல்லி இதில் பெருமை பாராட்டாதீங்க. அப்ரோஜனமான ஊழியக்காரர், எங்களுக்கு கொடுக்கப்பட்ட டியூட்டி, எங்களுக்கு கொடுக்கப்பட்ட கடமை, அதை மாத்திரம் செய்தோம் என்று சொல்லுங்கள் என்று ஆண்டவர் சொல்லுகிறார். நாட் ஓன்லி மினிஸ்ட்ரி, ஏதோ ஊழியத்தில் மாத்திரம் அல்ல, நம்ம எல்லா காரியத்திலும் பிஸ்னஸ்ஸா ஆண்டவர் நமக்கு கொடுக்கப்பட்ட அது ஒரு கடமை. அப்ரோஜனமான ஊழியம் பார்க்குறோம், எனக்கு கொடுக்கப்பட்ட ஊழியம் இது, பிஸ்னஸ், வேலை, குடும்ப காரியங்கள், கடமையை மாத்திரம் செய்தோம். இதில் பெருமை பாராட்ட இங்கே ஒன்றுமே இல்லை, மேன்மை அடைந்து கொள்ளுகிறதுக்கு ஒன்றுமே இல்லை. என் தாளந்தினால் நான் பாடினேன், என் திறமையினால் நான் பிரசங்கம் பண்ணினேன், எனக்கு வேத அறிவு இவ்வளோ இருக்குது அதனால் இப்படி பிரசங்கம் பண்ணினேன் சொல்கிறதுக்கு இங்கே ஒன்றும் இல்லை. அவர் சொல்ல சொன்னதை நாங்கள் சொன்னோம், அவர் செய்ய சொன்னதை நாங்கள் செய்தோம். அப்ரோஜனமான ஊழியக்காரர் கடமை, இது எங்களுக்கு கொடுக்கப்பட்ட கடமை. பிரசங்கம் பண்ணுறது, சுவிசேஷம் சொல்கிறது, ட்ராக்ஸ் கொடுக்கறது, ஊழியம் செய்கிறது, குடும்பத்தை நடத்துறது, பிஸ்னஸ் நடத்துறது, வேலையை பார்க்குறது, கொடுக்கப்பட்ட வேலையில் சபையில் சரி, எல்லாம் கடமை. கடமையை மாத்திரம் செய்தோம் என்று சொல்லுங்கள். இருக்கீங்களா? என்னால் தான் நடந்துச்சு, நான் தான் இதை செஞ்சேன், நான் தான் பேசினேன், அதெல்லாம் நான் இடமே இல்லை. கடமை மாறப்பணிப்போமா? தகப்பனே, எங்கள் ஜீவியத்தில் நாங்கள் எதை செய்தாலும் அப்படி நாம் மகிமைக்காக செய்ய எங்களை ஒப்பு கொடுக்குறோம். அப்ரோஜனமான ஊழியக்காரர்கள் கடமையை மாத்திரம் செய்திருக்கிறோம். எங்களை அர்ப்பணித்து ஜெபிக்கிறோம், இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் எங்கள் நல்லருமை பிதா. ஆமேன், ஆமென்.